விஜய் டிவியோட டாப் மோஸ்ட் சீரியலாக பாக்கியலட்சுமி போயிருக்கீங்க. இந்த சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடக்கும் விஜய் விஷாலுக்கும் ராஜா ராணி 2 சீரியலில் ஆலியா மானஸுக்கு பதிலாக என்ட்ரி கொடுத்த ரியாவுக்கும் க்ளவ் இருக்கிறதா சமூக இடத்துல பரவலாக பேசப்பட்டு வந்துச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலம் நண்பர்களாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குன்னு ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. அவர் செட்டுக்கும் அடிக்கடி போகிறதாகவும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா புது தகவல் கிடச்சிருக்குங்க. பாக்கியலட்சுமி டீம் வந்து இப்போ ரீசெண்டாக ராஜு வீட்டில் பாட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ட்ரூத் ஆர் டேர்ல பல க்வெஸ்சன் கேட்கப்பட்டுச்சு. அப்போ எழில்கிட்ட நீங்கள் சிங்கிளாக மிங்கிளான்னு கேட்டப்ப அவர் இருமோ நான் பச்சை சிங்கிள் தாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ உடனே பிரியங்கா இங்கே தான் அடிக்கடி ராஜாராணி செட்டு போகிறீங்களேன்னு கேட்டப்ப வீட்டு பிரச்சனைக்காக அங்கே ஒரு ஐஏஎஸ் இருக்காங்கன்னு சொல்லி போனேன், ஆனால் அங்கே செட் ஆகலைங்க, இப்போ சிங்கிள் தாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சிங்கன்ட்டார். இதில் அவர் மறைமுகமாக சொன்னது எழிலுக்கும் ரியாவுக்கும் இந்த காதல் வந்து இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கான காரணத்தை இது வரைக்கும் அவங்க வெளிப்படையாக சொல்லலை. இந்த தகவல் இப்போ சமூகத்தில் வயலாக பரவிட்டு வருதுங்க.